ஹாய் விவர்ஸ், மீண்டும் சான் ரிவ்யூ தமிழ்ச்சல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாள் அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் ஒவ்வொரு வருஷத்திலுமே பல புது கார்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களுடைய பல கார்களை டிஸ்கன்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவியூவில் 2022 வருஷத்தில் டிஸ்கன்யூ பண்ணப்பட்ட அந்த மிக முக்கியமான கார்களை பற்றி ஒரு டீட்டெயிலாக ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். 2022 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மிக முக்கியமான கார்களை இந்தியன் கார் மார்க்கெட்லேருந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கன்யூ பண்ணப்பட்ட அந்த மிக முக்கியமான கார்கள் எந்த கார்கள், அந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த கார் டிஸ்கன்யூ பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த கார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2022 வருஷத்தில் டிஸ்கண்டினியூவான அந்த மிக முக்கியமான 11 கார்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதலாவது காருங்கிறது மாருதி சுஸ்கினுடைய எஸ் கிளாஸ்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2015 வருஷத்தில் இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8,95,000 ஆரம்பிச்சு 12,92,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இது ஒரு கிராஸ் ஓவர் டைப் வரக்கூடிய ஒரு காரும் கூட, எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னு பார்க்கும்போது பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க, டீசல் கண்டிப்பாக இந்த கார் கிடையாது. இந்த காரில் 1.5 லிட்டர் ஒரு பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜின் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருந்தாங்க, மைலேஜ் அட்டகாசமாக கொடுத்திருந்தாங்க. இருந்துமே மக்கள் இந்த காரை விரும்பி எடுக்காததுக்கு மிக முக்கியமான ரெண்டு காரணங்கள். ஒன்று, இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக். இரண்டாவது, இந்த காருக்கு உள்ளாடி கம்ஃபோர்ட் பெரிய அளவில் கம்மியாக கொடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டு மிக முக்கியமான காரணமாக தான் மாருதி சுஸுகியோட எஸ் கிளாஸ்ங்கிற கார் பெரிய அளவிலான செலிங் ரேஷியோவை இந்தியன் கார் மார்க்கெட்டில் பிடிக்கல. மாருதி சுஸுகிங்கிற கார் கம்பெனி எந்த காரை இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணாலும் அந்த காரோட செலிங் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைன் அப்பில் மாருதி சுஸுகியோட எஸ் கிளாஸ் காருங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வியான கார் அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது காருங்கிறது ஃபாக்ஸ்வாகனுடைய போலோங்கிற கார். ஃபாக்ஸ்வாகன் போலோ காரை பொறுத்த வரைக்கும் 2010 வருஷத்தில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆன்ரோட் பிரைஸ்ங்கிறது 6,45,000 ஆரம்பிச்சு 10,25,000 வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துட்டு இருந்தாங்க. ஃபாக்ஸ்வாகன் போலோ பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார், அதனால எனக்கு அந்த காரோட டிரைவிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மிகையா தெரியும். இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட, ஒரு ஜெர்மன் டெக்னாலஜியில் ஜெர்மன் பில்டு குவாலிட்டியோட இந்தியன் கார் மார்க்கெட்டில் வந்த ஒரு கார் தான் இந்த ஃபாக்ஸ்வாகனுடைய போலோங்கிற கார். 12 வருடங்கள் கழித்து இந்த காரை இந்தியன் கார் மார்க்கெட்லேருந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்கு இன்றைக்கி காம்படிஷன் இருக்கக்கூடிய மற்ற கார்கள் பெரிய அளவிலான ஸ்டைலிஷ் லுக்கோட உள்ளடி அதிகமான இடவசதிகளோட அதிகமான ஃபீச்சர்ஸோட இந்தியன் கார் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும்போது போலோ காரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்காம கொஞ்சம் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் ப்ரைஸ் ரேஞ்சில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய ஒரு காரணமாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் போலோனுடைய சேல்ஸ் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் கீழே போச்சு. இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஃபாக்ஸ்வாகன் இந்த போலோங்கிற காரை டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. இருந்துமே இந்த காரோட டிஸ்கண்டினியூவாக அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பை பை போலோங்கிற ஒரு டேக் கொடுத்துக்கிட்டு சி யூ சூன் அப்படிங்கிற ஒரு டேக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் ஃபாக்ஸ்வாகன் போலோ பொறுத்த வரைக்கும் டெம்பரரியாக அந்த காரை டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு 2024-2025 இந்த கார் ஒரு எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட் காராக இந்தியன் கார் மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவது கார் இருக்கிறது அதே ஃபாக்ஸ்வாகன் கம்பெனியோட வென்ஜோங்கிற கார். ஒரு அட்டகாசமான சிடான் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு 10,00,000-12,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய சிடான் செக்மெண்ட் கார்கள்ல ஒரு அட்டகாசமான கார் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஃபாக்ஸ்வாகன் வென்ஜோங்கிற கார். சேஃப்டி ஆஸ்பெக்டா இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இன்டீரியர் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ் இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அட்டகாசமான கார் தான் இந்த வென்ஜோங்கிற கார். இந்த காரமே பார்த்தீங்கன்னா 2010 வருஷத்துல இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க. 12 வருடங்கள் கழித்து இந்த காரை டிஸ்கன்யூ பண்றாங்க. இந்த வண்டி டிஸ்கன்யூ ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதே செக்மெண்ட்ல ஃபாக்ஸ்வாகன் தங்களுடைய விர்ட்டஸ் அப்படிங்கிற ஒரு புத்தமுதிய காரை இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கார் லான்ச் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ஃபாக்ஸ்வாகன் வென்ஜோங்கிற காரை டிஸ்கன்யூ பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. நாலாவது காருங்கிறது ஒரு மிக முக்கியமான கார், அதாவது ரெனோனுடைய டஸ்டர்ங்கிற கார். ரெனோ டஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த கார் 2012 வருஷத்தில் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு 3-4 வருடங்கள் வரைக்கும் இந்த காரோட செல்லிங் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு செல்லிங் ரேஷியோ கொடுத்துருந்த ஒரு கார் தான் இந்த டஸ்டர்ங்கிற கார். இன்னைக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு எத்தனையோ எஸ்யூவி கார்கள் இருந்திருந்தாலும் கூட இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு எஸ்யூவி காரை முதன் முதலாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்த ஒரு கார் கம்பெனிக்கு ரெனோ தான். ரெனோ டஸ்டர்ங்கிற ஒரு காரை எஸ்யூவி செக்மெண்ட்டில் அதுவும் ஒரு 12 லட்சம் ரேஞ்சில் இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவங்க எடுத்துகிட்டு வந்த போது இதுக்கு காம்படிஷனாக வேறு எந்த ஒரு காரும் இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதனுடைய கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு புதுமையாக கொடுத்துருந்தாங்க. இதன் மூலமாக இந்த காரோட செல்லிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முதல் 3-4 வருடங்கள் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. இதை கண்டினியூ பண்ணி இந்த காருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய பல கார்களை இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கார் கம்பெனியும் லான்ச் பண்ண காரணத்தினால இந்த ரெனால்டோ டஸ்டர் காரை இந்தியன் கார் மார்க்கெட்லேருந்து அவங்க டிஸ்கன்யூ பண்ணிக்கிட்டாங்க. ரெனால்டோ டஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 9,86,000 ஆரம்பிச்சு 14,25,000 வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துட்டு இருந்தாங்க. இது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட.
இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.3 liter ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜின் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. கூடவே இன்னொரு இன்ஜின் இருந்தது, அதாவது 1.5 liter ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. இதில் மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் சுத்தமாக கொடுக்கல. இது எல்லாமே கடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. வரக்கூடிய 2024 ஆகஸ்டில் செப்டம்பரில் ரெனோட் டஸ்டர் திரும்பவும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிண்டும் நமக்கு பேக்டோர் வழியாக கிடச்சிருக்கு. அது மேபி ரெனோட் டஸ்டர் நேம் டேக் இல்லாமல் ஒரு புது நேம் டேக்கோட இந்தியன் கார் மார்க்கெட்டில் ரெனோ லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அஞ்சாவது காருங்கிறது ஹிண்டன் சாண்ட்ரோங்கிற கார். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்களில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்பட்ட ஒரு கார், அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்த ஒரு காருங்கிறது ஹிண்டன் சாண்ட்ரோங்கிற கார். ஒரு 2001 வருஷத்துலேருந்து 2010 வருடம் வரைக்கும் இந்த காரோட சேல்ஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கார் தான் சாண்ட்ரோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2012 இந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த காரை 2018 திரும்பவும் லான்ச் பண்ணாங்க. அப்படி ரீலான்ச் ஆகுமே இந்த காரோட செல்லிங் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் கிடைக்கல. இதனுடைய ஒரு காரணமாக தான் ஹியூண்டாய் சாண்ட்ரோ காரை இன்னும் கார் மார்க்கெட்லேருந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்த மிக முக்கியமான ரெண்டு கார்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனார், அது கூடவே மாருதி சுசுகியோட சிலாரியோ. இந்த ரெண்டு காருமே கொடுத்த டஃப் காம்படிஷனுக்கு ஈடுகட்ட முடியாமல் தான் ஹியூண்டாய் சாண்ட்ரோங்கிற காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஹியூண்டாய் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 490,000 ஆரம்பிச்சு 642,000 வரைக்கும் வித்துட்டு இருந்தாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க, அதாவது 1.1 liter ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. இந்த இன்ஜின் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் AMTங்கிற ஒரு நார்மலான டெக்னாலஜியில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காருமே உங்களுக்கு அதிகப்படியான லேக கொடுக்கும், ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்ங்கிறது பிறகு இருக்காது அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை இருந்துகிட்டு இருக்கு. ஆறாவது காருங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு கார், அந்த ஹிண்டனோட கிராண்ட் அண்ட் நியாஸ் காரோட டீசல் ஆப்ஷன் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருந்த ஹிண்டாய் இந்த 2022 வருஷத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் கிடையாது, டீசல் ஆப்ஷனை மட்டும் தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. டீசல் ஆப்ஷனுடைய சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 785,000 ஆரம்பிச்சு 846,000 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இது எந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2019 வருஷத்தில் டீசல் காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவங்க அன்வீல் பண்ணியிருந்தாங்க. 1.2 liter ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்து இந்த இன்ஜினில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. இருந்துமே இந்த காரை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2023 வருஷத்தில் BS6 ஒரு பெரிய ஒரு அப்டேட் சேஞ்ச் கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு அப்டேட்டில் கண்டிப்பாக இந்த காரோட டீசல் ஆப்ஷனை அவங்களால இன்கார்பரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு மிக முக்கியமான காரணத்தினால தான் ஹியூண்டாய் கிராண்ட் அண்ட் நியாஸ் காரோட டீசல் ஆப்ஷன் இந்தியன் கார் மார்க்கெட்லேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏழாவது காரணத்து ஹியூண்டாயோட R100 டீசல். இந்த காரையுமே நிப்பாட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் 2023 BS6 அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு இன்ஜினில் வரக்கூடிய அப்டேட் இந்த ஒரு காருக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான காரணமாக தான் ஹியூண்டாய் R100 டீசல் காரையுமே இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாய் ஆர் காரோட சென்னை ஆண்டர் பேசுங்கிறது 806,000 ஆரம்பிச்சு 9,85,000 இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 9,02,000 ஆரம்பிச்சு 11,73,000 வித்துட்டு இருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மட்டும்தான் இருக்கிறத விட டீசலில் கிடையாது. பெட்ரோல் 1.5 liter ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2020 வருஷத்தில் லான்ச் பண்ணி 2022 இந்த காரை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 9வது கார் வந்து ஹியூண்டாயோட எலன்ட்ராங்கிற கார். இது ஒரு ப்ரீமியம் செடான் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரோட சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 17,86,000 ஆரம்பிச்சு 21,93,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2016 வருஷத்தில் இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் எந்த காருக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடானோட ஆக்டேவியா, டொயோட்டானோட கொரோலா, ஹோண்டானோட சிவிக், இந்த காருக்குலாமே டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக இருந்தது அப்படிங்கிறது ஒரு மிகவும் உண்மை. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஜின் கொடுத்துருந்தாங்க, அதாவது 2 liter ஒரு பெட்ரோல் இன்ஜின், அது மட்டும் இல்லாமல் 1.5 liter ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு இன்ஜினுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த காரில் கொடுத்துருந்தாங்க. 10வது காரங்கிறது டேட்ஸனுங்கிற கார் கம்பெனி. தங்களுடைய எல்லா கார்களுமே இந்தியன் கார் மார்க்கெட்லேருந்து டோட்டலாகவே புல் பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட்ஸனுடைய ரெடிகோ, டேட்ஸன் கோ, டேட்ஸன் கோ ப்ளஸ்ங்கிற மூணு மிக முக்கியமான காரங்களுமே எடுத்திருக்காங்க. இந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதோட சேல்ஸுங்கிறது பெரிய அளவில் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குறதுனுடைய ஒரு விளைவாக தான் இந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த கார் எதனால் மக்கள் விரும்பி எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட் 0. 2வது மிக முக்கியமான காரணம் இந்த காருக்குள்ளான இடவசதியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றுமே கொடுக்கல. 3வதாக இந்த காரில் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த காரில் இல்லாமல் இருந்தது. 4வதாக இந்த காரில் உங்களுக்கு எந்த விதத்திலையுமே ஒரு ரீசேல் வேல்யூ இல்லாமல் இருந்தது. 5வதாக இந்த காரில் மைலேஜுமே பெரிய அளவில் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் டேட்ஸனுடைய கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட்டில் பெரிய அளவில் விற்காமல் போகிறதுக்கான ஒரு ரீசனாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. டேட்ஸனுடைய பெட்ரோல் கார்கள் எல்லாமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே இந்த காரில் கொடுத்துருந்தாங்க. 11வது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரனுடைய அல்ட்ராஸ் G4 கார். ஒரு அட்டகாசமான கார்,
அது ஒரு ப்ரீமியமான ஒரு எஸ்யூவி கார்னு சொல்லிக்கலாம். ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு எஸ்யூவி கார் தான் இந்த ஒரு அல்ட்ராஸ் G4ங்கிற கார். இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 368,000 இந்தியன் கார் மார்க்கெட்டில் கடைசியாக வந்துருந்தாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2018 இந்த கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கிற ஒரு கார் கூட. 2.2 லிட்டர் ஒரு டீசல் இன்ஜின் மட்டும் தான் இந்த காரில் கொடுத்துருந்தாங்க. இந்த டீசல் இன்ஜின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்களே தவிர மேனுவல் சுத்தமாக கொடுக்கல. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு நம்புறேன். இன்னொரு ரிவ்யூ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களோட அன்பின் விவேக். தேங்க்யூ.